சசிகலா மேல இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மக்களை சந்திக்கிறதா அதிமுக கைப்பற்ற முடியாது. யாரும் என்னோட சசிகலா மேல உள்ள அபிமானிகளை என் மேல கோவப்படாண்டாம். நான் சொல்றது சரியா வரும். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் அவர் பேசினதை வாபஸ் வாங்கணும். சும்மா பெருசா அப்படி இப்படிலாம் பீல் ஆகிட்டார். ஒன்றும் அவங்கள மத்திய அரசு எதுக்க காணலையே. சசிகலா மேல் ஆசி வழங்கி களத்துக்குள்ள தன்னோட பாதிப்புகள் எல்லாம் சொல்லி ஒரு பெண்ணா நின்று இருப்பாங்கன்னா தினகரனுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜே 10-15 எகிரி போயிருக்கும். இது சசிகலா பன்னீர்செல்வத்து மேல குற்றச்சாட்டும் போது ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாருன்னு சொன்ன மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் நாங்களே சொல்றோம், சசிகலா வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட இதில் வந்து செயல்படுறாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். சசிகலாவை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்தியாவில் மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு பெரிய பெண் தலைவராட்டு அது ஓபிசி லீடராட்டு பெரிய அளவில் சசிகலா நின்றுருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன அரசியல் பண்ணாங்க? 30 வருஷமா இவங்க தான் ஜெயலலிதாவை ஆட்டி வச்சாங்கன்னு 99.9 அதிமுக காரங்களும் இவங்க காலில் விழுந்து சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையான நமக்கு நம்ப முடியா இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. திருமதி சசிகலா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. 16ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திட்டு அங்கிருந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லான்ச் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவங்களும் அவங்களுடைய பத்திரிகை உள்ளிட்ட விஷயங்கள்லையும் அதற்கான சமீட்சைகளை கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க கம்பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா? நிச்சயமாக அவங்க ஒரு பர்சனாலிட்டி. 4 ஆண்டு சிறை தண்டனை அடைந்த ஒரு பெண்மணி, அதுவும் A1 இறந்து கேஸ் அபட்டட் ஆன பிறகு கேஸை கமிட் பண்ணி இவங்க கன்விட் ஆகிறாங்க. கன்விட் ஆகிறதே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்குள்ள ஒரு வேலையாக தான் அது நடந்திருக்குது. பதவி பிரமாணத்துக்கு கவர்னர் வரலை. இது அரசு ரீதியாக. கட்சி ரீதியாக பார்த்தா அவங்க 37 MP கிட்ட அவங்கள்ட்ட இருந்தாங்க, அவ்வளோ MLAக்களும் இருந்தாங்க. அதாவது அதிமுக MGR மறைவுக்கு பிறகு ரெட்டலையை காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு இவங்க ஒற்றுமையாக இருந்த பிறகு கூட ரெட்டலையை வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை இவங்க அடைஞ்சாங்க. மெஜாரிட்டி இவங்கள்ட்ட இருந்தது. 147 பிளேசஸில் ரெய்டு, செலக்டிவ் ரெய்டு, அவரோட அக்கா பையன் நினைக்கிறேன் தினகரன் கைது, இவ்வளோலாம் இருந்த பிறகும் அவங்க வந்து யாரால் இந்த பாதிப்புங்கிறதோ அந்த கட்சியை எதிர்க்க முடியாமல் போனால தான் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த அளவு பாதிப்பு வந்து இந்திய அரசியலில் யாருக்குமே நடந்தது இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு எமர்ஜென்சியில் நடந்த இது சொல்வார், என்னோடய துணைவியார் இதெல்லாம் அவங்க அராஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவார். அது அவரோட ஆட்சி காலம் கூட ஒரு 3 மாதம்தான் அவருக்கு வீழ்ச்சி அடைஞ்சிது. இவங்க வந்து ஒரு 4.5 வருஷம் ஆட்சி, ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாட்டு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பெரிய கட்சி, இது இவங்க கையை விட்டு போயிட்ட. அப்போ இதுக்கு கையை விட்டு போனவங்களை எடுத்து ஃபைட் பண்ணால் தான் நிற்க முடியுமே தவிர, நாஞ்சில் சம்பத்தெல்லாம் அவர் பேசினதை வாபஸ் வாங்கணும். சும்மா பெருசாக அப்படி இப்படிலாம் பீல் ஆகிட்டார். ஒன்றும் அவங்கள மத்திய அரசு எதுக்க காணலையே. சசிகலா மேயர் நாஞ்சில் சம்பத் என்னோடய நண்பர் தான், அவர் சொன்னதுக்கு நான் வாபஸ் வாங்குங்கன்னேன். நீங்கள் எதிர்ப்பீங்கன்னு நம்பி தானே ஆபு சொன்னீங்க. அவங்க மத்திய அரசுக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய வேலையை தானே அவங்க பார்த்துட்ருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க அளவுக்கு இந்தியாவிலே அடைஞ்ச பாதிப்பு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் சொன்னது இவங்க பெரிய வீராங்கனைலாம் சொன்னது தனி அரசு சொன்னதை வாபஸ் வாங்கணும். இப்படி இவங்களை பற்றி பெரிய போல்டாக அனுப்பாங்க ஜெயிலில் வந்த பிறகுன்னு சொன்ன எல்லாருமே வாபஸ் வாங்கணும் இல்லை அப்படி நிற்கலையா அவங்க? இல்லை இன்னும் அரசியல் ரீதியாக அவங்க பேச ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க முன்வைப்பாங்க இல்லையா? நிச்சயமாக அந்த வாதம் நியாயமான வாதம் தான். அரசியல் ரீதியாக அதை பேசி அவங்க மத்திய அரசை ஏற்றாங்கன்னா எதுக்காங்க நம்ம சொல்லிட்டு போகிறோம்? நமக்கு என்ன இருக்குங்க? தந்தை பெரியார் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு என்ன? அதே மாதிரி தான் நம்ம சசிகலா வந்து யாரால் பாதிக்கப்பட்டாங்கிறது வெளிப்பட, அந்த பாதிப்புக்கு தான் பெரிய ஆவு சவுண்டு விட்டவங்க தான் இவங்க எல்லாருமே, மத்திய அரசு ஆவுன்னு சவுண்டு விட்ட கோஷ்டிகள் எல்லாமே மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய போல்டுன்னு சசிகலாவை சொன்னீங்க, என்னென்ன இல்லாமல் சொன்னீங்க, நாஞ்சில் சம்பத் என்னென்ன இல்லாமல் பேசினார். அப்போ நான் நாஞ்சில் சம்பத் பேசுனதை நான் தவறுன்னு சொல்ல வரல. இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். ஒருவேளை நாளைக்கு ஜெயலலிதா சசிகலா போல்டாக பேசிட்டாங்கன்னா சம்பத்தும் தனியரசும் சொன்னதெல்லாம் சரி நான் சொல்லிட்டு போகிறேன், எனக்கு என்ன அதில் இருக்குது? இதுவரை அவங்க வந்து மத்திய அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு கருணை கிடைக்காதா, சரண்டர் ஆக முடியாதா, காம்ப்ரமைஸ் ஆகாத தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க பொலிட்டிக்ஸில் தோற்று போனாங்க. நீங்கள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் மத்திய அரசு எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இபிஎஸ் வந்து மத்திய அரசு ஒரு முடிவால் இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக 4.5 வருஷம் தொடர்ந்தார். ஓபிஎஸ் வந்து 4.5 வருஷம் துணை முதல்வராக தொடர்ந்தார். ஒரு கட்சியில் 50-50 கிடச்சிருக்குது.
அவங்க மத்திய அரசில் அனுகூலம் அடைஞ்சாங்க. அனுகூலம் அடைஞ்சவங்க வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட நீங்களும் அந்த மத்திய அரசு எதுக்கல்ல, மத்திய அரசு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுது காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுதுன்னு எத்தனை ஊடகங்கள் திரும்ப திரும்ப எழுதி போய் போயின்னு ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த புள்ளி தான் நீங்கள் தோற்று போன புள்ளி. உங்களுக்கு அரசியல் களத்துக்குள்ளே அந்த அச்சம்ங்கிறதுக்கு இடம் இல்லை. துணிச்சலாக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு இடம் உண்டு. இன்றைக்கும் நான் சசிகலாவை குறைச்சி மதிப்பிடலை. ஏற்கனவே எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? உங்களோட அனுபவத்தில் பார்க்கும்போது எதிர்த்தா தான் அவங்க அரசியல் ஆளாக நிற்க முடியும். அதை அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், துஷ்யந்த் சௌதாலா மாதிரி அவங்க தினகரன் பெரிய ஃபோர்ஸாக வரலாம். சசிகலா தினகரனுக்கு ஆசி வழங்கி தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணுன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் துரோகிகள் அப்படின்னு களமாடினாங்கன்னா அவங்க பெரிய ஃபோர்ஸாக வரணும்னு நான் வருவாங்க நான் சொன்னேன். அவங்க ஆடலையே, அவங்க வந்து ஓய்வெடுக்கலாம் அல்லது தினகரனுக்கு ஆசி வழங்கலாம்னா ஓய்வெடுக்க போயிட்டாங்களே. தினகரனுக்கு ஆசி வழங்கலையே, அவங்க ஆசி வழங்கி களத்துக்குள்ளே தன்னோட பாதிப்புகளெல்லாம் சொல்லி ஒரு பெண்ணாக நின்றுருப்பாங்கன்னா தினகரனுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜே 10-15 எகிரி போயிருக்கும். அதனால் யார் பாதிக்காங்கிறது பெரிய அடுத்த விஷயம். அதிமுக அதிக அளவிலும் திமுக சுமாராட்டும் பாதிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி அதை செய்யலையே. ஏன்னா தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் 50% ஓட்டு எடுத்தார். ஐயா சாரகாசன் அதானே சொன்னார், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தமிழக மக்கள் ஆதரிப்பாங்க, தினகரன் 50% ஓட்டு எடுப்பாங்கன்னு தமிழ்நாட்டிலே சொன்னது ஐயா சாரகாசன் ஒருத்தர் தான். நான் 35% தான் சொன்னேன். 50% எடுத்து தினகரன் ஜெயித்தார. அப்போ சசிகலா பெண் 4 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்து அதை இஷ்யூவாட்டை ஆக்குனாங்கன்னா தினகரன் 15% போயிருப்பார். அதுதான் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி இந்தநேரம் எமர்ஜாவாருன்னாங்க, நீங்கள் பொய் நெல்லை குத்தியே கை நெல்லும் விட்டானம்மா, ரெட்டை குதிரை சவாரி பண்ணி ரெண்டு குதிரையும் உங்களை கைவிட்ட கதையாக ஆகிப்போச்சு. ஒரு குதிரை பலகீனப்பட்டு போச்சு, அதிமுக குதிரை உங்களை கைவிட்டுட்டு, அமமுக குதிரை பலகீனப்பட்டு போச்சு. நீங்கள் அமமுகவா அதிமுகன்னு தெளிவுபடுத்தாமல் இருந்தீங்க. ஆமாம், அதிமுக உங்களை மதிக்கவே இல்லை, 100% இடம் இல்லைன்னு சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்காங்க. சசிகலா எங்களை ஆதரிக்கிறத நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லி எடுத்தாங்க, 100% இடம் இல்லைன்னு சொல்லி தானே எடுத்தாங்க. உங்களை வந்து ஜனநாயக முறைப்படி ஜெயலலிதா அம்மையார், மக்கள் திலகம் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா இவங்க நினைவிடத்து கூட போக விடலையே. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் ஆதரிச்சோன்னு சொன்னீங்கன்னா என்ன அதில் இருக்க முடியும்? உங்கள் ஆதரவு வேண்டாம், நீங்கள் ஒரு ஃபோல்ஸ் இல்லை, நீங்கள் பலம் நிரூபிக்காத ஆள், நீங்கள் 0% தான் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லி தானே அவங்க அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாங்க. என்னமோ எப்படி அவங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க? அவங்க 33 எடுக்க விடாமல் நீங்கள் அவங்கள டம்மிகள் துரோகிகள்னு சொல்லி நீங்கள் தினகரன் ஒரு 15 எடுக்க வச்சுருப்பீங்கன்னா தினகரனைக்கு ஒரு ஆளாக இருந்திருப்பீங்க. நீங்கள் குதிரை ஓடின பிறகு ஆயத்தை பூட்டின கதையாக மீண்டும் இப்போ நீங்கள் வாரீங்க என்றால் நான் உங்களை வந்து குறைச்சி மதிப்பிடலை. நீங்கள் பெரிய ஸ்ட்ராக்சர் இருக்குது உங்களுக்கு. ஜெயலலிதா தோழி திரைச்சண்டத்தில் இருந்தவங்க, தமிழ்நாட்டில் அரசியலில் நம்பர் 2 இருந்து அதிகாரம் பண்ணவங்க எல்லாமே உங்களுக்கு தொழிலதிபர்கள், பத்திரிகையாளர்கள், அதிகாரிகள், சமூக பின்னணி எல்லாமே பின்னணி இருக்குங்கிறத நான் மறுக்கலை. இதை வச்சுட்டு நீங்கள் நிரூபித்தால் தான் உங்களுக்கு அரசியல் களத்துக்குள்ளே என்ன அரசியலே தவிர, சும்மா அதிமுகவை நான் ஜெரி பண்ணிடுவேன், நான் தூங்க மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் பொறுத்துக்கிட மாட்டேன், எனக்கு வேதனையாக இருக்குது கட்சியெல்லாம், நீங்கள் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கணும். 24 வேதனைப்படுவீங்க, 26 வேதனைப்படுவீங்க, அடுத்தால 29 வேதனைப்படுவீங்கன்னு தொடர்ந்து வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கணும். அவங்க உங்களை சேர்க்க மாட்டாங்க, தேவையில்லை. நீங்கள் பலம் நிரூபிக்காத ஆள், முதல்ல பலத்தை நிரூபித்தால் தான் நீங்கள் அரசியல் சக்தியாக நிற்க முடியும். இதைத்தான் நான் தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் பலத்தை நிரூபிங்க. தினகரன், நீங்கள், கேசி பழனிசாமி, தனியரசு, இவர் நாஞ்சில் சம்பத்து வந்தாருனா, அல்லது ஒரு திமுகத்து கூட போகலாம், இவங்க இந்த மாதிரி திராவிட இயக்க இதில் உள்ளவங்களெல்லாம் சேர்த்து உங்கள் பலத்தை நீங்கள் நிரூபிங்க. பலத்தை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் நிரூபித்த பலத்துக்கு பிறகு நீங்கள் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை உருவாக்கிட்டிங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட இபிஎஸும் ஓபிஎஸும் பேச வருவாங்க, காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க. இப்போ உங்களை ஒரு சக்தியாட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்களே, உங்களுக்கு இடம் இல்லை. வெளியே வந்தால் கட்சி அலுவலகத்தில் அண்ணாந்து பார்த்துட்டு போகலான்னு தானே கேபி முனிசாமி சொன்னார், துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாரு. அடுத்து வந்து எடப்பாடி 100% இடம் இல்லைன்னாரு. பன்னீர்செல்வம் அவரும் இப்போ இடம் இல்லைன்னு தான் சொல்கிறாரு, அதை நம்ம வசதியாக மறந்துடுறோம். கடைசியாக அவரும் இடம் இல்லைன்னு தான் சொன்னார், யாரும் கட்சியை பிடிக்க முடியாது, இடம் இல்லை, நாங்கள் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது அதிமுகன்னு சொல்லி அதிமுக பிடிச்சிடலான்னு சசிகலா நினச்சா அது வந்து பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், கடந்த காலத்தின் கைதியாக சசிகலா அம்மையாக இருக்கான்னு அர்த்தம். எம்ஜே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தன் காலில் எல்லாரும் வந்து விழுந்த அந்த எண்ணத்திலே அவங்க இருக்காங்க தான் அர்த்தம். அவங்க உங்களை எவ்வளோக்குள்ளே அவமானப்படுத்திட்டாங்க, இனிமே இன்னும் 33% ஓட்டு வந்துட்டாங்க, இனிமையாக உங்களை வந்து அவங்க கூப்பிட்டு இது பண்ண போகிறாங்க, ஏன் கூப்பிட போகிறாங்க? நீங்கள் அரசியல் சக்தியா? இப்போ கமல்ஹாசனும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது, அவர் ஒரு கிரோட் புல்லர், ஒரு பிரச்சாரகர். அவர் வந்து ராமதாஸ் ஜெயலலிதா தோத்தம் பிறகு 98 கூட்டம் மாதிரி கமல்ஹாசனை கூப்பிட்டு ஒரு 4-5 எம்பி சீட்டு அடுத்த மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தினகரனு கூட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா எதுக்கு கொடுக்கணும், இன்னும் அவர் கீழே போய் 0.5% 0.5% ஆகி 26 நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு
அவர் போனால் போதுனே அவருக்கு ஒரு நாலு மூணு நாள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களை தேய்ச்சி தான் அவங்க பயன்படுத்துவாங்களே தவிர அதுவரை அவங்க விடமாட்டாங்க. அவங்க கில்லாடி அரசியல்வாதிகள். அப்போ உங்ககிட்ட ஜெயலலிதா கிட்ட உங்கள்கிட்டலாம் காலில் விழுந்தவங்க வந்தாங்கன்னா நுணுக்கமாக எல்லா அறிவும் எல்லா இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஐயா மு க ஸ்டாலின் கூட 87 எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா இறந்தபோது ஆட்சி கவிழ்ந்த மாதிரி ஆட்சி கவிழ்ந்து நினச்சார். எங்கே கவலை விட்டாங்க? கிளியர் கட்டாக ஒன்றா இருந்து ஆட்சியை காப்பாற்றிட்டாங்கல்ல. அப்போ எது பலம்னு தெரியும். இப்போ அன்றைக்கி ஆட்சி பலம் கட்சியில் ரெட்டலை பலம், ரெட்டலை கழித்து போட உரிமை ரெண்டு ஒருத்தர் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் திரும்ப திரும்ப இது சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் யாரும் என்னோடய சசிகலா மேல உள்ள அபிமானிகள் என் மேலே கோவப்படாண்டாம். நான் சொல்கிறது சரியாக வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் நான் தப்பாக சசிகலாவை சொல்லி என்ன ஆகிறப்போகுது? அந்த அம்மையாரை பற்றி நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம், சுப்பிரமணிய சாமி விடுதலைன்னார் இல்லைன்னு, சுப்பிரமணிய சாமி ஆள் சொன்னார் இல்லைன்னு ஆச்சு. சசிகலா அதிமுக கூட்டணி அது இதுன்னாங்க, எத்தனை பேர் சொன்னாங்க எது நம்ம இல்லை நடக்காதுன்னு சொன்னோம், நடக்கலை. இப்போவும் நாம் என்ன சொல்கிறோம்னா அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சசிகலா அம்மையாரை சேர்த்துக்கிட மாட்டாங்க, ரெட்டையிலே கெழுத்துப்படக்கூடிய யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கங்கிறதா உண்மை. ஸோ சசிகலா அம்மையார் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மக்களை சந்திக்கிறது தான். அதிமுக கைப்பற்ற முடியாது, மக்களை முடிஞ்சால் கைப்பற்றுங்க, மக்களை கைப்பற்றலாம் சசிகலா. மக்கள் உங்களை ஆதரித்தா ஜனநாயகத்தில் யாரும் மேலே வரலாம். ஜனநாயகத்தில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது, சசிகலா அம்மையாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. பட் அதிமுகவில் உங்களை விட்டுருவாங்க அது இதுன்னு சொன்னோன்னா அந்த வேலைலாம் அது சும்மா வரும் டெக்காலிட்டி வேலையாக தான் போகுமே தவிர ஒன்றும் நடக்காது. பிடிச்சிட்டாங்க அவங்க ஓனர்ஷிப்பு, அவங்க ப்ராப்பர்ட்டிஷிப்பு, அவங்க சொத்து, அப்படி தான் நடக்குது இன்றைக்கி. அக்குமுலேட்டிங் பவர் அண்ட் அமேசிங் வெல்த்து தானே அரசியலுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சே. அப்படி இருக்கும்போது அவங்க எருமை விட்டுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட பவர் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கையில் காலில் விழுந்து ஏதாவது பதவி கிடைக்கானு கூடிய நிலைமைக்கு அவங்க என்ன போவாங்களா? இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கையில் காலில் விழுந்து டிக்கெட் வாங்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் பவர் ஆகிட்டாங்க. ஸோ அதை எப்படி விடுவாங்க? அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஹியூமன் சைக்காலஜி அதுதானே. ஆனால் இந்த இடத்துல வந்து சசிகலாவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு சொல்லி அதிமுகலேருந்தே ஒரு செய்தி தொடர்பாளர் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலா அவங்களுடைய குடும்பத்துக்கு மதுபான ஆலைகள் உள்ளிட்ட பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, இப்போ கவர்மெண்ட்டோட அவங்க இணக்கமாக தான் இருப்பாங்க. அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவதற்கு சசிகலாவை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இது சசிகலா பன்னீர்செல்வத்து மேல குற்றச்சாட்டும் போது ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாருன்னு சொன்ன மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. நான் ஸ்டாலின் சசிகலா அம்மையாரோட கடுமையான ஒரு பிட்டர் கிரிட்டிக் தான். ஜெயலலிதா அம்மையார் வந்து நோய்வாய்ப்பட்டதுமே நாங்கள் டீம் வந்து ஒற்றை தலைமை வரக்கூடாதுங்கிறத நம்ம எழுதணும். அது சுந்தரராமன், இவர் லட்சுமணன், ராகவேந்திர ஆரவங்கள்லாம் தமிழக அரசியல் பத்திரிகையில் எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்களோட புள்ளி வச்ச விதிலையும் நாங்கள் எப்படி நகரணும்னு சொன்னதுலையும் பெரும்பாலும் முக்கிய புள்ளிகளாக நகர்ந்தது எல்லாமே தமிழகூர் நல்லுலகத்துக்கு அது நல்லாவே தெரியும். ஐயா அம்மா நடராசனுக்கும் நமக்கும் உள்ள அந்த விரோதம் தான் ஒரு டைப்பாட்டு உருவாகி வந்துன்னு வைங்க. ஆனால் நாங்களே சொல்கிறோம், சசிகலா வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட இதில் வந்து செயல்படுறாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்க வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை பன்னீர்செல்வம் மீது சொன்ன மாதிரி இவங்களும் சசிகலா அம்மையார் மேலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்க. லிக்யூர் கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கொடுக்காமல் இருக்க முடியாது. எந்த கம்பெனினாலும் கொடுக்கலன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த இதை வாங்கிடுவாங்க. அது ஒரு முறைப்படி தான் கொடுக்க முடியும். ஒரு ஒன்றுமே கொடுக்காமலாம் வைக்க முடியாது. ஸோ அது நம்ம ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த லிக்யூர் கம்பெனிக்கு எவ்வளோ கொடுக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு சொல்லலாம். இது பொத்தாம் பொதுவாக லிக்யூர் கம்பெனி, அந்த லிக்யூர் கம்பெனி தான் அவங்களுக்கு எல்லாமே வேணும். அந்த லிக்யூர் கம்பெனியால் தான் அவங்க முடிஞ்சாங்க. அந்த லிக்யூர் கம்பெனிக்காக அவங்க பண்ண நடவடிக்கை தான் அவங்களை வீழ்த்திச்சு. ஒரு சின்ன விஷயம், திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கர்டு. லிக்யூர் கம்பெனிக்காக இவர் சோ ஐயருங்கிற ஒரு அதிகாரியும், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் விவேகானந்தம் என்ற அதிகாரியும் பண்ண விஷயங்கள் தான் அவங்கள வீழ்த்திச்சு. இப்போவும் லிக்யூர் கம்பெனியை வச்சு தான் அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க. நிச்சயமாக அவங்க ஸ்டாலினோட ஆலோசனையில் அவங்க சொல்கிறதா நான் கருதலை. அவங்க வர வேண்டியவங்க விழுந்துட்டாங்க, மீண்டும் வந்துட மாட்டோமான்னு விழுந்த பிறகும் அது முடிஞ்சு போச்சுன்னு தெரியாமல் அந்த தங்களோட எவ்ரி இன்ச் ஐஎம் ஏ கிங் இனி கிங்லியர் சொன்ன மாதிரி நம்ம அந்த கடந்த காலத்தில் நம்ம காலில் எப்படியெல்லாம் வந்து விழுந்தாங்க, விட்டுட்டு போயிட மாட்டாங்க, தந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அந்த கற்பனையிலையும் கனவுலையும் இருந்துகிட்டு இருக்காங்களே தவிர ஐயா மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஏஜென்டாட்ட அவங்க செயல்படுறாங்கங்கிற அந்த குற்றச்சாட்டை நான் வந்து அவங்க மேலே சொல்லதுக்கு நான் தயாரில்லை. அது வந்து காழ்ப்புணர்ச்சியில் சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்களே தவிர எனக்கு அந்த குற்றச்சாட்டில் நிச்சயமாக அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எதிராக கடைசி வரை யார் சொன்னது நின்னது, சென்ட்ரல் யார் சொன்னது சரியாக போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்றாலும் அவங்கள சொல்கிறோம், அந்த குற்றச்சாட்டு அவங்களுக்கு பொருந்தாதுங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் பிஜேபியை வந்து அவங்க விமர்சிக்கக்கூடிய அந்த பார்வை பற்றி பேசுனீங்க, ஆனால் பிஜேபிக்கு சசிகலா மேலே இருந்த பார்வை மாறி இருக்கிறதா இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கா?
இதில் தான் எல்லோரும் ஏமாந்துட்டாங்க, சசிகலாவே ஏமாந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பலரும் சசிகலாவை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என் தம்பி லட்சுமணன் பேசுவாப்பில், அமித்ஷா சொன்னாப்பில், சி டி ரவி சொன்னாப்பில், பி எல் சந்தோஷ் சொன்னாப்பில், ஆமாம் என் தம்பி லட்சுமணன் வந்து ரொம்ப திறமையானவன், இன்றைக்கி வலைத்தளத்தில் நம்பர் ஒன்றுங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு வியூவர்ஸும் ஆதரவு வளையமும், அவரோட ஒரு வீடியோ போட்டால் பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இதில் தம்பி இருக்கிறாப்பில் எனக்கு மகிழ்ச்சி. என்னோடய சொந்த சகோதரர் மாதிரிப்பட்டவர் தான் அவர். அவர் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் வந்து நான் மறுக்கலை, அவர் வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல எல்லாமே வீட்டோ ஆகி போயிடுது. அந்த இடத்தோட மைண்டை நான் ரீட் பண்ணனால தான் நான் சொல்கிறது சரியாயுது. மற்ற எல்லாம் சொல்கிறது அமித்ஷா சொன்னார்ன்னு துக்ளக்கு சந்திரனா மதலையா அவர் டிவிலெலாம் வருவார், துக்ளக் ரமேஷ் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நான் அன்றைக்கி மறுக்கலை. பட் அதையும் தாண்டி பிஜேபியில் வீட்டோ போர் உள்ள நபர் வந்து சசிகலா மேலே ஒரு அபர்ஷனில் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். கன்விக்டட் சசிகலாவும் அவங்க என்டர்டெயின் பண்ணக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன். எப்படி நான் அதை கருதுறோம்னா, 100% இடம் இல்லைன்னு எடப்பாடி சொன்னார்ன்னா அங்கே பார்த்துட்டு வந்த முறை தான் சொல்கிறாரு. அதுவரை இந்த ரெட்டை தலைமைங்கிறத ஒத்துக்கிட்டால் சசிகலாவை சேர்க்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தவர் அங்கே பார்த்துட்டு வந்த முறை சசிகலா அந்த கட்சியை பிடிக்க முடியாதுங்கிறார். ஸோ அந்த ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல இருந்து சசிகலாவுக்கு ஒரு நெருக்கடி வரலைன்னா சசிகலாவை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்தியாவில் மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு பெரிய பெண் தலைவராட்டு, அது ஓபிசி லீடராட்டு பெரிய அளவில் சசிகலா நின்றுருப்பாங்க. ஒரு அதெல்லாம் விட ஒரு பெரிய சக்தி தான் சசிகலாவை ஸ்டாப் பண்ணதே தவிர, சசிகலாங்கிற சக்தியை வந்து அவங்க இருக்கக்கூடிய பவரை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி அவங்கள பவர்லெஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. திமுக அதிகாரத்துக்கு வந்துட்டு எடப்பாடியும் பண்ணிடும் நாலு நாலு வருஷம் அதிகாரத்தில் இருந்துட்டாங்க. இப்போ திமுக அதிகாரத்தில் வந்துட்டு கட்சியும் எடப்பாடி பண்ணி சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் சசிகலா சாதாரணமானவங்கள, மிகப்பெரிய நெட்ஒர்க் உள்ளவங்க, மிகப்பெரிய பலமானவங்க, அதை விட பலமான ஒருத்தரால் தான் அவங்கள வீழ்த்த முடிஞ்சே தவிர அல்லது அவங்க விழுந்திருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ இதில் டிடிவி தினகரன் சைலண்ட்டாகவே இருக்காரு சார். இப்போ இவங்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இவர் சைலண்ட்டாக இருக்கார். சசிகலா வந்த பிறகு டிடிவியோட நிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி வந்து நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது? டிடிவியை பொறுத்தளவில் டால் லீடர்ஷிப் வரணும்னு ஆசைப்பட்டார். அஞ்சரையும் ஆர்கே நேரில் வெற்றி பெற்று பெரிய வெற்றி வர்றாருன்னா ரெட்டேலையும் உதயசூரியன் தோக்கடிச்ச ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக தான் நின்னார். அது டு பி காலி ஸ்பேட் சி ஸ்பேட். அப்போ தான் நம்ம சொன்னோம், நீங்கள் ரெட்டேலையும் உதயசூரியன் தோக்கடிச்சிட்டிங்க, எனமே உங்களுக்கு வந்து ரெட்டேலையை தோக்கடிக்கிறதுக்கு உதயசூரியனை தோக்கடிக்கிறதுக்கு ரெட்டேலை வேணும்னு நீங்கள் கேட்டால், நீங்கள் ஆர்கே நகர் வெற்றியை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க, உங்கள் வெற்றியை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க, உங்கள் வெற்றியை நீங்கள் பொய்யின்னு சொல்கிறீங்க, இது வந்து ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிற நம்ம அன்னைக்கே சொன்னோம். அப்போ அவர் வந்து அதிமுக என்கிட்ட வந்துடுவோம் 2019 வந்துடும், ஐயோ அவர் சொல்கிறது ஆமாம் ஆமான்னு சொல்லுறதுக்கு ஒரு கோஷ்டி சேர்ந்து எடுத்து அவரை கெடுத்து விட்டாங்க. நம்ம நல்லது சொன்னோம், நம்ம எதிரினாலும் நம்ம நல்லது தான் சொல்லுவோம், நம்ம நல்லது சொன்னதை அவங்க எடுத்துக்கல. நீங்கள் தான் தோக்கடிச்சிட்டிங்களாங்க, இப்படி போங்க மக்கள்கிட்ட, நாங்கள் தான் மாற்று, ரெட்டலையும் உதயசூரியனையும் தோக்கடிக்க முடியுங்கிறத நான் தான் நிரூபித்தேன். தமிழக அரசியலில் வேறு யாரும் நிரூபிக்கலை. அது ஒரு இடைத்தேர்தலில் 50% ஓட்டு எடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் என்ன நெருங்க முடியாதுன்னு நான் நிரூபிச்சிட்டேன். திண்டுக்கல் எம்ஜிஆர் மாதிரி நான் நிரூபிச்சிருக்கேன். அப்படின்னு அவர் களத்துக்கு போயிருப்பார்னா அவரே என்னென்ன தோக்கடிச்சதுக்கு எம்ஜிஆருக்கு 55% எடுத்த எம்ஜிஆர் 30% எடுக்கும்போது இவர் 50% எடுத்தவர் அந்த இஷ்யூ எடுத்தார்னா 20-25% ஓட்டு இவருக்கு வந்திருக்கும். ஒரு பெரிய மக்கள் சக்தியாக தமிழகத்தில் வந்து அவர் அறியப்பட்டிருப்பார். அவர் ரெட்டேலை வேணும் ரெட்டேலை வேணும்னு அடம் பிடிச்சி அது எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றம் திருவாரூர் எலெக்ஷனை வந்து நடத்தணுன்னு நாம தான் எடப்பாடிகிட்ட சொன்னோம். நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனை நடத்துனீங்கன்னா திருவாரூரில் திமுக ஜெயித்து தினகரன் ரெண்டாவது வந்து திருப்பரங்குன்றத்தில் முக்குளத்தோரெல்லாம் காசு பணம் பார்க்காம உணர்வுபூர்வமாக தினகரன் இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும். என்கிட்ட ஒருத்த நாடு கமல்னி ஒரு தம்பியெல்லாம் வந்து தினகரனுக்காக 100,000 ரூபாய் செலவழித்தான். அந்த பையன் அவன் காசு செலவழித்தான், என் தம்பி தான் அந்த பையன் தெரியும். அப்போ இவங்கள்லாம் வந்து குவிஞ்சி இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஜெயித்துட்டாப்புலன்னா தினகரன் நான் திமுகவை ஜெயித்தேன்னு சொல்ல மாட்டார். அதிமுக எனக்கு வேணும் அதிமுக எனக்கு வேணும்னு அடம்பிடிப்பார். அப்போ நீங்கள் இடைத்தேர்தலை வந்து தினகரனை சந்திக்காதீங்க, இன்னொரு இடைத்தேர்தலில் தோத்துட்டிங்கன்னா அது ரொம்ப அடம்பிடிச்சிருவாப்பில், கட்சிக்காரங்களும் குழம்பிடுவாங்க. அதனால் தினகரனை நீங்கள் மீட் பண்ணுறது தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளாட்சி தேர்தலில் வைங்க, அல்லது ஒரு ஜென்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சந்திங்கன்னும் போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சந்திச்சு தினகரன் 5.5% ஆக்கிட்டார். அப்போ அந்த இடத்துல தினகரனுக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி தான் அவர் வீழ்த்திட்டு. அதிமுக பிடிக்கணும் பிடிக்கணும் அரசியலை விட தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கிறோம், மக்களுக்கு நான் தான் மாற்றினே அவர் போயிருக்கணும். கடைசியாக அவர் கடைசியில் 5.5%. அதுக்கப்புறம் சசிகலா வந்து ரெண்டாவது வாய்ப்பை துஷ்யந்த் சவுதாலா மாதிரி ஒரு 10-15% ஓட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சசிகலா புல் டவுன் பண்ணி விட்டாங்க. அதில் சொதப்பலா பண்ணி இப்போ 2.5% போயிட்டார். இன்னும் எடப்பாடியும் பண்ணிடும் இவர் வந்து 0.5% போட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. அது தினகரனுக்கு தெரியும், பட் சசிகலாட்டை யாரும் சொல்ல முடியல. அந்த அம்மா வேறு இதில் இருக்கிறாங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல.
நகர்ப்புற உள்ளாட்சியில் தினகரன், சசிகலா, கே சி பழனிசாமி, தனியரசு, இன்னும் அவங்களோட ஆதரவு வளையம் நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாமே கம்பைண்டாகி ஒரு வாக்கு வங்கியை ஒரு டபுள் டிஜிட்டில் காட்டிட்டாங்கன்னா சசிகலா ஒரு பிளேயர் தான், சசிகலா ஒட்டி தினகரன் ஒரு பிளேயராக இருக்க முடியும். ஏன்னா தினகரன் சசிகலா அம்மையாரோட இணைஞ்சு தான் பயணிக்கிறார். வருத்தம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அந்த அம்மையாரோட தவறான நடவடிக்கையில் நம்ம துஷ்யன் சவுதாலா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார், அந்த ஆள் எதிரினாலும் நியாயத்தை சொல்லக்கூடிய ஒருத்தன் சொன்னானுன்னு அவங்களுக்கு தெரியும், அது நம்மளை புரியும். பட்டு என்ன செய்ய முடியும், அந்த அம்மாவோட அடிவெட்டி தான் அவங்க போக முடியும். மீண்டும் ஒரு வனவாசத்துக்கு பிறகு அந்த அம்மா தான் துணை பொதுச் செயலாளராக போட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அப்ளிப்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ தினகரன் வந்து சசிகலா அம்மையாரோட பாதையில் தான் போவாங்க, அவங்கள மீறி போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. மேலும் சசிகலா அம்மையார் தான் அந்த இடத்துல தவறு பண்ணிட்டாங்க. தினகரனை பெருசாளாக்கி தான் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் ஃபைட் பண்ண முடியும்னு தெரியாமல் தன்னை இபிஎஸ்சும் ஓபிஎஸ்ஸும் ஏற்றுக்கிடுவாங்கன்னா அது எவ்வளவுக்குள்ளே ஒரு, இவங்கெல்லாம் என்ன அரசியல் பண்ணாங்க, 30 வருஷமாக இவங்க தான் ஜெயிலில் ஆட்டி வச்சாங்கன்னு 99.9 அதிமுக காரங்களும் இவங்க காலில் விழுந்து சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையான நமக்கு நம்ப முடியா இல்லை. இப்படி இபிஎஸ் ஓபிஎஸ்ஸும் தந்துருவாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ராஜதந்திரியாக ஜெயிலாட்டம் இருந்தாங்கங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அல்லது தெரிஞ்சுக்கிட்டே வேறு ஏதோ நோக்கத்தை வச்சுக்கிட்டு தங்களை பழி வாங்கினவங்களை பழி வாங்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நோக்கத்தை வச்சுட்டு போகிறாங்களோ என்னவோ தெரியல. தந்துருவாங்கன்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்க ஏமாளித்தனமாக தான் இருக்கிறாங்க, மிகப்பெரிய தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம், கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக இப்போ டிஆர்பி ராஜாவே வந்து ஒரு 2-3 நாள் கொண்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், திமுகவுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் விமர்சனங்கள் வைக்கும் போது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்னை போன்ற தொண்டர்களுக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு போட்டிருந்தார். இது சிக்கல், இது அந்த தொண்டர்களுக்கு தெரியாது. தொண்டர்கள் வந்து எமோஷனலாக தான் இருப்பாங்க. தலைவர் தான் புத்திசாலி தெரியுமா ராஜதந்திரமாக மூவ் பண்ணணும். அதில் பல விஷயங்கள் இருக்குது. அரெஸ்ட் பண்ணுறதுல கட்சிக்கு என்ன லாபம்னு பார்க்கணும், அந்த எதிரி உள்ள கட்சிக்கு என்ன வளர்ச்சிங்கன்னு பார்க்கணும். அதில் நமக்குள்ள கூடுதல் குறைவுகளை பார்த்து தான் செய்யணும். சட்டம் தன் கடமை சேரல, தப்பில்லை. லா மஸ்ட் டேக் இட் ஓன் கோல்ஸ். அதனால் டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, 4 பேர் சொல்கிறா, நாங்கள் திமுக ஆட்சி அதிகாரம் இருக்குது அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அதிகாரத்தை காலி பண்ணி விட்டுட்டு போயிடும், அது சரியான ஒரு பார்வையாக இருக்காது. சட்டம் தன் கடமை பண்ணுறதுக்கு தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணுமே தவிர அதிகாரம் இருக்குது எங்கள்கிட்ட அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் அது சிக்கலாகிடும். அது அந்த மாதிரிப்பட்ட சிக்கலை தான் கருணாநிதி 96 வந்தவர் 2001 சந்தித்தார், 2006 மீண்டும் வந்தவர் 2011 சந்தித்தார். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெருசாக எடுக்காண்டா, ஸ்டாலின் அந்த கருணாநிதியோட தவறுகளிலிருந்து பாடம் படித்து தான் தெளிவாக போகிறாரு. மற்றபடி இந்த 4 பேர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக வந்து ஒரு தலைமை வந்து எமோஷனலாக ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய உண்மை. சட்டப்படி தப்புங்கிறது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஜெயலலிதாவை பொறுத்தளவில் மூப்பனார் கொடுத்த நெருக்கடியையும் விஜயகாந்த் கொடுத்த நெருக்கடியும் அவங்கள தன்னகப்படுத்தியே 2001 2011 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இங்கே நாம் தமிழர் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அவங்கள ரெண்டு பேருக்கும் எதிரான இதில் ஒரு கொள்கை ரீதியாக அவங்க ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்கள அரவணைக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதுனால அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த வளர்ச்சி வந்து அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு நம்ம எதையும் ஒரு கருத்தை சொல்லிட முடியாது. விஜயகாந்த், வைகோ இவங்களோட மாறுபட்ட ஒரு தன்மையில் நாம் தமிழர் போயிட்டுருக்குது. 1.1 6.85 ஒரு கட்சி வந்துடும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னது சுமன் சீராமன் எதிர்பார்த்துருக்க மாட்டார், ஆர்கே எதிர்பார்த்துருக்க மாட்டார். இதெல்லாம் விமர்சிக்காங்க. விமர்சிக்கவங்க வந்து நாணயமாக விமர்சிக்கணுங்கிறக்காக தான் அவங்களோட அந்த இதை நான் சுட்டிக்காட்டி நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நாளைக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. என் வார்த்தைகளை தெளிவாக தான் நான் இருப்பேன். இப்போ 8% வரும்னு சொன்னேன், அவங்க 7% வந்திருக்காங்க. இப்பவும் நான் தெளிவாக தான் சொல்கிறேன். விஜயகாந்த், வைகோ மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு நாம் தமிழர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அதிமுகவால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்கள் வந்து தமிழருங்கிற ஓர்மையில் நாம் தமிழர் பின்னாடி இணையதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ சமுதாயங்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, மீனவர்கள்லாம் நாம் தமிழர் பின்னாடி இணையக்கூடிய ஒரு தன்மையை அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. பொது தேர்தலில் ஆதி தமிழர்களை நிறுத்தவொன்னே ஆதி தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் இதுவரை எந்த கட்சியும் கொடுக்காத ஒரு தன்மையில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. 1% இருக்கும்போதே அதை சொன்னாங்க, அப்போ யாரும் அதை சீரியஸாக எடுக்கலை. 1% இருக்க யாரையா கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா நான். இப்போ 7% வரும்போதும் அதை கொடுக்கும்போது இப்போ பதட்டம் ஏற்படுது. எப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்போது இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கொடிக்கம்பம் சென்னை இதில் இருக்குது. அவங்க வந்து பறையர்களோட பெருமை, பறையருங்கிற இது இழிவல்ல, பறவைங்கிறது பெருமைன்னு பேசுகிறாங்க. ஐதிதாச பண்டியரையும் ரெட்டமலை சீனிவாசனையும் பேசுகிறது மட்டுமில்ல, அண்ணல் அம்பேத்கர் அதிக அளவுக்கு பேசுகிறது பாரத பிரதமர்னா இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அம்பேத்கர் அதிக அளவுக்கு கோட் பண்ணி பேசுகிறார். ஸோ இவர் வந்து 1% இருக்கும்போது இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வேல்யூன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது.
இன்னைக்கு 7% வந்திருக்கும்போது இந்த 12-13% இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்கள் மக்களோட அந்த அரசியல் அபிலாஷைகளை, அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் அவர் பேசும்போது அந்த சமூக மக்களுக்கே ஒரு முக்கியத்துவம் மற்ற கட்சிகளையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ அந்த நிர்பந்தம் வந்து அந்த மக்களுக்கு கெயின், இந்த மக்களுக்காக பேசி அந்த மக்களோட ஓட்டுக்களை நாம் தமிழர் பெறுறது நாம் தமிழருக்கு கெயின். ஸோ வின் வின். இந்த மக்களை பற்றி நாம் தமிழர் கட்சி தமிழர் ஒருமையில் ஆதித்தமிழர் அதிகாரம் பெற்றால் தான் மீதி தமிழர் வாழ முடியுங்கிற ஒரு கான்செப்டோட பேசுகிறது இந்த மக்களை நாம் தமிழர் பக்கம் தள்ளி கொண்டு போகும். அது வந்து மற்ற மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் இனிமேல் இந்த மக்களை ஜஸ்ட் ஃபார் டேக்கன் ஃபார் கிராண்டடாக ட்ரீட் பண்ண முடியாது, அவங்களுக்கும் மற்ற இடைநிலை ஜாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கொடுத்து தான் நாம் பண்ண முடியும், அல்லது இந்த மக்களை வந்து யாருமே குறிவைக்காத டைமில் நாம் தமிழர் வந்து குறிவைக்கிறாங்க, ஒரு திரண்ட சக்தியான இவங்களை குறிவைக்கிறாங்க போது அந்த மக்களை பிரதிபலிக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவங்களுக்கும் அது கூடுதல் மரியாதை, ஒன்றின் அது ஒரு மியூச்சுவலாக ஒரு மரியாதை, அந்த ஒரு இதுகள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. இந்த வாக்குகளுக்கு ஒரு 7% ஓட்டு உள்ள கட்சி ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க, அது அவங்க வளர்ச்சிக்காக தான் பண்ணுறாங்க, இட் தேர் இன் பொலிட்டிக்ஸ். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு தானாக ஒரு முக்கியத்துவம் வருது. ஸோ இந்த வீகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழன் என்ற ஓர்மையில் அதிமுகவில் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்களை அவங்க எடுத்து வளரலாங்கிற ஒரு வீகத்தை அவங்க பார்க்குறாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் பொறுத்தளவில் வீரமான கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, கோழைகள் வந்து பாஜகவை எதிர்த்து பாஜக எதிராக போடுங்கலாம் ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து விஜயகாந்த் வைகோ மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது, அவ்வளோதான் இன்றைக்கு லெவலில் என்னால் சொல்ல முடியும். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவில் நான் களத்துக்குள்ளே இருக்கேன், நான் ஒதுங்கிறல்ல அப்படிங்கிறவில் போகிறாரு. தோற்று போன அதிமுகவுக்கு மக்கள் நீதி மையம், ஜெயலலிதாவுக்கு பாமக ஒரு கூட்டணி கட்சி மாதிரி வந்த மாதிரி எதிர்ப்பு வாக்கு இல்லாத ஒரு கேம்பெயின் வேல்யூ உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு பலத்தை மக்களவைத் தேர்தலில் ஒரு 4% கிட்ட எடுத்திருந்தார். அந்த வாக்கு பலம் உள்ள கமலஹாசன் மூலமாக கமலஹாசனை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நல்ல வாக்கு வரணும்னு அதிமுக கமலஹாசனுக்கு டாக்டர் ராமதாஸை 98ஆம் ஆண்டு ஜெயலலிதாமையார் மதித்தது மாதிரி கமலஹாசனை மதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ராமதாஸை பொறுத்தளவில் அவர் அதிமுக கூட்டணி கட்சியில் தான் இருந்தார், 2 தடவை தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் ஒரு சக்தி தான், ஆனால் அவருக்கு இன்னொரு வகையில் எதிர்ப்புகள்ங்கிறது இருக்கிறனால அவரை கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பயன்படுத்த நினைப்பாங்க. யோசித்து எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிறதுல ஒரு பார்வை அதிமுகவுக்கே இருக்கும். ஏற்கனவே 19ல் பயன்படுத்தி ஒன்றும் லாபம் கிடைக்கல, பட் 19ல் அவரை பயன்படுத்தினால தான் 2வது இடம் தினகரன் வராமல் எடப்பாடி பழனிசாமி கிடச்சிது. அதை அதோட நன்றியோட தான் அவர் அந்த ராய்சபா அப்படி தூக்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா ஏமாற்றிட்டாங்க, இவர் ராய்சபா அப்படியே நேர்மையான நாணயமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார் டாக்டர் ராமதாஸுக்கு. ஸோ ராமதாஸோட யூட்டிலிட்டி 2வது இடத்துக்கு தான் இதுவரை பயன்பட்டிருக்கு 2009லேருந்து, வெற்றிக்கு அது பயன்படலை. அப்படி இருக்கும்போது ராமதாஸுக்கு வந்து ஒரு மாற்று குறையாக தான் இருக்குது. அரசியல் சக்தி முன்னாடி வெற்றி கூட்டணிங்கிற லெவலில் 98-99 அவர் தான் வெற்றி கூட்டணின்னு அவரே பேசுவார், பாமக இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு பேசுவார். இப்போ பாமக இருக்கும் கூட்டணி தான் 2வது இடத்தை தக்க வைத்து கொடுக்கும் கூட்டணின்னு நான் சொல்கிறேன், அது உண்மை, நான் தரவுகளில் தான் சொல்கிறேன். வெற்றி கூட்டணின்னு 2006 வரை இருந்ததும் உண்மை, 2009 2வது இடத்தை என்ஷூர் பண்ணி கொடுக்கக்கூடிய அணின்னு ஆகிப்போச்சு. விஜயகாந்தை கண்டு ஜெயலலிதா மரண்டு போய் 2009 கொடுத்தாங்க, 2வது இடம் வந்துட்டாங்க. அதே மாதிரி தினகரனை கண்டு போய் மரண்டு போய் இவர் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாரு, 2வது இடம் வந்துட்டார். ஸோ 2வது இடத்தை உறுதி பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அரசியல் களத்தில் ஒரு சக்தி தான், வெற்றி கூட்டணியாக இருந்த ஒரு ரன்னர் கூட்டணியாட்டு அவருக்கு இருக்கிறாரு. தினகரனை கமலஹாசனை பொறுத்த அளவில் தனிச்சு போட்டிங்கிறது என்ன அவருக்கு, அவர் தனிச்சு போட்டின்னு தான் சொல்கிறாரு, இந்த பிரிட்ஜ் அரேஸ் வில் கிராஸ் இட், எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் இருப்பார், கமலஹாசனுக்கு அந்த உரிமை உண்டு, அவர் கூட்டணி போகிறது வரை நான் ஆட்சி அமைப்பேன், நான் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு கமலஹாசனுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அந்த உரிமையை அவர் பயன்படுத்தலாம், அப்படி தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. என்றால் யதார்த்த சூழ்நிலையில் அவர் ராமதாஸ் ஜெயலலிதாட்ட கூட்டணி போனது மாதிரி அதிமுகவோட ஒரு கூட்டணி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வரலாம். இப்போ அதை ஒத்துக்க மாட்டார், இப்போ கடுமையான விமர்சனங்களை தான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார் நான் கருதுறேன். அவர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, காங்கிரஸ் ரூட்டில் திமுக ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது. பட் நான் ஏன் அந்த ஆப்ஷன் சொல்லணும்னா, அவங்க 38 MP கையில் வச்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்க தோக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தோத்துட்டோங்கிற மாதிரி இறங்கி வர மாட்டாங்க இல்லையா. அது அதுதான் அரசியல்வாதிகளோட தன்மையும் கேரக்டரும் அதுதானே, அதுதானே நம்ம சொல்கிறோம். ஸோ கமலஹாசனுக்கு பொசிஷன் இது, டாக்டர் ராமதாஸுக்கு பொசிஷன் இது. ராமதாஸ் வந்து ஒன்றும் இல்லைன்னா ராமதாஸை நம்ம சொல்லிட முடியாது, அவர் ஒரு அரசியல் சக்தி தான். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோட பேசினதுக்கு.